குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு மாநிலங்களவையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்தார். பிரதமர் தமது பதிலில் இந்திய ஜனநாயகம், நாட்டின் வாய்ப்புகள், வேளாண் சீர்திருத்தங்கள், கொரோனா தடுப்பூசி, அனைவருக்குமான வளர்ச்சி ஆகியவை பற்றி குறிப்பிட்டார். இந்தியா இன்று வாய்ப்புகள் உள்ள நாடாக இருப்பதாகவும் உலகத்தின் பார்வை இந்தியா மீது குவிந்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பிரதமர் இன்று பதிலளித்து பேசினார். இந்தியாவிடமிருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் உள்ளன. இந்த உலகின் நலனுக்கு இந்தியா தனது பங்களிப்பை அளிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. 75வது சுதந்திர ஆண்டில் இந்தியா நுழைவதால் நாம் அதனை உத்வேகத்தின் கொண்டாட்டமாக மாற்ற வேண்டும். 100வது சுதந்திர ஆண்டான 2047 இந்தியாவுக்கான நமது தொலைநோக்கின் உறுதிமொழிகளுக்கு நாம் நம்மை மீண்டும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கூறினார். இந்திய ஜனநாயகம் மேற்கத்திய அமைப்பு அல்ல, ஆனால் மனித அமைப்பு. இந்திய தேசியவாதத்தின் மீதான தாக்குதல் குறித்து நாட்டு மக்களை எச்சரிக்க வேண்டியது மிகவும் அவசியம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் கூற்றை மேற்கோள் காட்டி பேசிய பிரதமர், இந்திய தேசியவாதம் குறுகியதும் அல்ல, சுயநலமானதும் அல்ல, கடுமையானதும் அல்ல, அது சத்தியம், சிவம், சுந்தரம் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது என்று பிரதமர் கூறினார். இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு மட்டுமல்ல, இந்தியா ஜனநாயகத்தின் தாய். இதுதான் நமது நெறிமுறைகள், நமது நாட்டின் இயல்பே ஜனநாயகம்தான் என்றார் அவர். ஏட் ஹியூமன் இன்ஸ்டிடியூஷன் ஹை भारत का इतिहास लोकतांत्रिक संस्थानों के उदाहरणों से भरा पड़ा है. प्राचीन भारत में 81 गणतंत्रों का वर्णन हमें मिलता है. आज देशवासियों को भारत के राष्ट्रवाद पर चौतरफा हो रहे हमले से आगाह करना जरूरी है. भारत का राष्ट्रवाद ना तो संकीर्ण है, न स्वार्थी है और ना ही आक्रामक है. देखिए, हम भी उसको पकड़ करके चल पड़ते हैं. दुनिया की सबसे बड़ी डेमोक्रेसी. सुनते हैं हमको भी अच्छा लगता है. हाँ यार, भारत विश्व की सबसे बड़ा लोकतंत्र. लेकिन हमने अपने युवा पीढ़ी को यह सिखाया नहीं कि भारत ये मदर ऑफ डेमोक्रेसी है, ये लोकतंत्र की जननी है. हम सिर्फ बड़ा लोकतंत्र है ऐसा नहीं है, ये देश लोकतंत्र की जननी है. ये बात हमें हमारी आने वाली पीढ़ियों को सिखानी होगी और हमें गर्व से इस बात को बोलना होगा, क्योंकि हमारे पूर्वजों ने विरासत हमें दी है. கொரோனா தொற்றை திறம்பட கையாண்டது ஒரு கட்சியின் வெற்றியோ தனிநபரின் வெற்றியோ அல்ல, இது நாட்டின் வெற்றி. அதனை அந்த விதமாகவே கொண்டாட வேண்டுமென்று பிரதமர் கூறினார். இந்தியா போலியோ, பெரியம்மை போன்ற அச்சுறுத்தல்களையெல்லாம் கண்டுள்ளது. இன்று நமது நாடு உலக நாடுகளுக்கு தடுப்பூசி தயாரிக்கிறது. உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி திட்டத்தை நாம் தற்போது இந்தியாவில் மேற்கொண்டுள்ளோம். இது நமது நம்பிக்கையை அதிகரிக்க உதவுகிறது. கொரோனா பெருந்தொற்று காலம் நமது கூட்டாட்சி அமைப்புக்கும் மற்றும் கூட்டாட்சி ஒத்துழைப்பு உணர்வுக்கும் புதிய வலுவை கொடுத்துள்ளது என்று பிரதமர் கூறினார். கொரோனா में जैसे वैश्विक संबंधों में भारत ने अपनी एक विशिष्ट पहचान बनाई है, अपना स्थान बनाया है, वैसे ही भारत ने हमारे फेडरल स्ट्रक्चर को इस कोरोना के कालखंड में हमारी अंतर्भूत ताकत क्या है, संकट के समय हम कैसे मिलकर के काम कर सकते हैं, एक ही दिशा में सब शक्तियां लगा करके हम कैसे प्रयास कर सकते हैं, ये केंद्र और राज्य ने मिलकर के करके दिखाया है. कोरोना பெருந்தொற்று காலத்தில் அந்நிய முதலீடுகள் இல்லாமல் உலக நாடுகள் இருந்தபோது இந்தியா சாதனை முதலீட்டை பெற்றது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். அந்நிய செலாவணி, அந்நிய முதலீடு, இணையதளம் மற்றும் டிஜிட்டல் பயன்பாடு, நிதி சேர்க்கை, கழிவறைகள் அமைத்தல், மலிவு விலை வீடுகள் கட்டுதல், எல்பிஜி விநியோகம், மருத்துவ சிகிச்சை போன்றவற்றின் சிறப்பான செயல்பாடுகளை பிரதமர் பட்டியலிட்டார். சவால்கள் பல உள்ளன.
பிரச்சனையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டுமா அல்லது தீர்வு காண வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமென்று அவர் கூறினார். பொருளாதார மீட்பு மற்றும் வளர்ச்சிக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மிகவும் முக்கியமானது என்றும் அவற்றில் அதிக வேலைவாய்ப்புகள் உள்ளன என்றும் பிரதமர் கூறினார். ஆகையால் தான் இந்த துறைகளை ஊக்குவிப்பதில் கொரோனா காலத்திலும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது என்றார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்க கடந்த 2016 ஆண்டு முதல் விவசாயத்துறையில் மத்திய அரசு மாற்றங்களை தொடங்கியது. விவசாயிகளுக்கு உதவும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் மாற்றப்பட்டது. பிரதமரின் கிசான் திட்டமும் கொண்டுவரப்பட்டது. சிறு விவசாயிகளுக்காக அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் கூறினார். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் 90,000 கோடி ரூபாய் பெற்றுள்ளனர். கிசான் கடன் அட்டை, மண்வள அட்டை, சம்மன் நிதி ஆகியவை மூலம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் சாலை இணைப்புகள் மேம்பட்ட போது விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்ல முடிந்தது. கிசான் ரயில், கிசான் உதான் போன்ற திட்டங்களும் கொண்டுவரப்பட்டதை நினைவு கூர்ந்த பிரதமர் இப்போதைய தேவை சிறு விவசாயிகள் வாழ்க்கையை முன்னேற்றுவதுதான் என்று கூறினார். விவசாயத்துறை பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும், இதற்காக பணியாற்ற வேண்டும், விவசாயிகளின் நலனுக்காக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் அழைப்பு விடுத்தார். குறைந்தபட்ச ஆதரவு விலை இருந்தது, தற்போதும் உள்ளது, அது எதிர்காலத்திலும் தொடரும் என்று அழுத்தமாக எடுத்துரைத்த பிரதமர் ஏழைகளுக்கான மலிவு விலை ரேஷன் தொடரும், மண்டிகள் நவீனமயமாக்கப்படும் என்றும் கூறினார். விவசாயிகளின் நலனுக்காக அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் செயல்பட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். खेतीको खुशहाल बनाने के लिए फैसले लेने का ये समय है, इस समय को हमने गंवा नहीं देना चाहिए। हमें आगे बढ़ना चाहिए, देश को पीछे नहीं ले जाना चाहिए। पक्ष हो, विपक्ष हो, आंदोलनरत साथी हो, इन सुधारों को हमने मौका देना चाहिए और एक बार देखना चाहिए इस परिवर्तन से भी लाभ होता है कि नहीं होता है। मैं विश्वास दिलाता हूं कि मंडियां अधिक आधुनिक बने, अधिक प्रतिस्पर्धी होगी। इस बार बजट में भी उसके लिए हमने प्रावधान किया है। इतना ही नहीं, एमएसपी है, एमएसपी था, एमएसपी रहेगा। सदन की पवित्रता समझे हम। பொதிகையின் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.